எல்லா புகழும் இறைவனுக்கே. எப்போதுமே வாழ்க்கையில் சேஃப்டிக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே ஒரு கேட்டுக்கு சேஃப்டிக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரிகிற மாதிரி சொல்லவா, எனாமல் பெயிண்டிங் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. எனாமல் பெயிண்டிங். எனாமல் பெயிண்டிங் வந்து 13 நூற்றாண்டிலிருந்து சீன பகுதியில் ஆரம்பமாக வந்து செயல்பட்டு வருது. பொதுவாக அந்த எனாமல் பெயிண்டிங் எதுக்காண்டி வந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸான ஏரியா வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்கக்கூடாது அப்படி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இரும்பு இருக்குது வெளியிலே போட்டு வச்சுருக்கோம், என்ன ஆகும், சீக்கிரமாகவே துருப்பிடிச்சிடும். இதே ஒரு இரும்பை வெளியில் நம்ம போட்டு வைக்கிறோம் வித்து எனாமல் பெயிண்டிங் கோட்டிங்கோட, அப்படி இருக்கும்போது அதனுடைய கால அளவுகள் வந்து நீட்டிச்சு கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 to 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீட்டிச்சு கொடுக்கும். இதுக்கு தான் பெரும்பாலும் எனாமல் பெயிண்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். எனாமல் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கடைபிடிக்கிறது என்னென்னா, மட்டின்னு சொல்லக்கூடிய கரோஷன் கண்ட்ரோல் மெட்டீரியல், ஆன்டி கரப்ஷன் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம்ல மட்டி, அந்த இது வந்து நம்ம வந்து அடித்து முடிச்சிடணும். இது ஒரு விதமான பேஸ் கோட்டு. இந்த பேஸ் கோட்டை எனாமல் வந்து 2 தடவை வந்து நம்ம வந்து பெயிண்டிங் வந்து ஒரு மெட்டலுக்கு அடிக்கும் பொழுது, அதாவது ஆரம்ப கட்டத்தில் 1:1 கலவையாக, எப்படி நம்ம சிமெண்ட் மணல் கலவைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி, எனாமல் பெயிண்டிங்கையும் ஒரு தின்னர் ஒன்றையும் மிக்சிங் பண்ணி நம்ம அடிக்கலாம். செகண்ட் பேஸில் வந்து 1/4 மடங்கு தின்னர் வச்சு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து பயன்படுத்தணும். இது எதுக்காண்டி தின்னர் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும், கிளியராகவும் இருக்கும். மார்க்கெட்டில் 50 ml அளவிலிருந்து 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர் அப்படின்னு சொல்லி வேரியேஷன் டைப்பில் நம்ம கிடைக்கிது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு மார்க்கெட்டில் எனாமல் பெயிண்டிங் 1 லிட்டர் வந்து அப்ராக்சிமேட்லாம் வந்து 300 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கு. அந்த ஏரியா கண்டிஷனை பொறுத்த எந்த பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெயிண்டர்கிட்டையும் அந்த கட்டிடத்தின் பொறியாளர்கிட்டையும் தேர்த்து தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 லிட்ரு எனாமல் பெயிண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது 50 to 60 சதுரடி ஏரியா வரைக்கும் கவர் ஆகும். எனாமல் பெயிண்ட்டு வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது வாட்டர் ப்ரூஃப் தான். அது கீழே வந்து தண்ணி உரியாது. இது ஒரு லேயர் மாதிரி அந்த மெட்டல் மேலே, அதாவது ஒரு இரும்பு மேலே வந்து லேயர் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆகி, அந்த சீக்கிரமாக துருப்பிடிக்கிறதுலேருந்து நமக்கு பாதுகாத்து கொடுக்கறதுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது இந்த எனாமல் பெயிண்டிங் தான். எனாமல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னரில் ஒரு பார்ட்டிகல்ஸு பொருட்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு லைட் கலராக சூஸ் பண்ணும் பொழுது அது வந்து சீக்கிரமாக வந்து நம்ம அடிக்கடி வந்து பெயிண்டிங் அடிப்போம். அடுத்த செகண்டில் ஒரு டார்க் கலராக கவர் ஆகிறதுக்கு ஈஸியாக உதவும். இதே அவுட்டோர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு வந்து ஒரு டார்க் கலராக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய லைஃபு வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அவுட்டோரில் பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் கலர் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து சீக்கிரமாகவே டல் ஃபினிஷிங் ஆகிறதுக்கும் உண்டு. அதனால் நம்ம கலர் அடித்த எஃபெக்டிவே நமக்கு தெரியாமையும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள்.